விடுதலை புலிகளினால் சுவிஸ் அரசாங்கத்திற்கு எழுதப்பட்டுள்ள கடிதம் ஒன்று வெளியாகியுள்ளது. குறித்த கடிதத்தில் தமிழ் மக்களின் ஆயுத போராட்டம் திட்டமிட்டு அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இலங்கையின் இறுதி யுத்தம் சாட்சியங்கள் அற்ற ஒரு யுத்தமாகும். உலகத்தில் தடை செய்யப்பட்ட அத்துணை ஆயுதங்களும் குண்டுகளும் பாவிக்கப்பட்ட ஒரு யுத்தமாகும். தமிழ் மக்களின் இந்த போராட்டத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மண்ணில் நடந்த நிகழ்வுகளை மட்டுமல்ல, அந்த நிகழ்வின் பின்னால் இருக்கும் ஆவணங்கள் எத்தனை என்பதையும் தேடி பார்த்து அழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விடுதலை போராட்டம் இருந்ததாக வரலாற்றில் இருக்கக்கூடாது என்பதுதான் சர்வதேச உலகத்தின் ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தனது திருமணத்திற்கு சவப்பெட்டியில் மணமகள் வந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகின்றது. வித்தியாசமான முறையில் பல பேர் திருமணம் செய்து கொள்ளும் நிலையில் நபர் ஒருவர் தனது திருமணத்திற்கு சவப்பெட்டியில் வந்தது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியுள்ளது. சவப்பெட்டியினுள் மணமகளை வைத்து அவரது நண்பர்கள் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு தூக்கி வந்தபோது அங்கிருந்தவர்கள் குழப்பத்தில் இருந்த நிலையில் சவப்பெட்டியை திறந்து மணமகள் வெளியே வந்து அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 70 வயது முதியவர் ஒருவர் 19 வயது பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இந்த உலகத்தில் காதல் என்பது வயது, பணம், செல்வம் போன்ற எதையும் பார்க்காது. சில நேரங்களில் சினிமாவில் வரும் வசனம் மாதிரி சில விஷயங்கள் நிஜ வாழ்வில் நடப்பதுண்டு. அவர்கள் இருவரும் பாகிஸ்தானை சேர்ந்த லாகூரில் காலை நடைபயணம் சென்ற போது சந்தித்ததாகவும் அது பின் காதலாக மாறியதாகவும் இருவரும் சேர்ந்து வாழ முடிவு செய்துள்ளதாகவும் குறித்த இருவரும் தெரிவித்துள்ளார்கள். வடகொரியா அடையாளம் தெரியாத ஏவுகணையை ஏவியதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. அண்மையில் சில மாதங்களாக தொடர்ந்து ஏவுகணை பரிசோதனைகளை வடகொரியா மேற்கொண்டு வருகின்றது. கடந்த மாதம் 5 அதிகமான ஏவுகணை பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. வடகொரியா இன்று மீண்டும் ஒரு ஏவுகணையை பரிசோதித்துள்ளதாகவும் கொரிய தீபகற்பத்தில் பதற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி அடையாளம் தெரியாத ஏவுகணையை ஏவியது என்று தென்கொரிய ராணுவம் தற்போது பதறிப்போய் இருக்கின்றது.